வைகாசி விசாக பௌர்ணமி லக்ஷதீபம் சிவபெருமான தீப வழிபாடு பண்ணுறது நலம். அதனால தீப திருநாள் தீபாவளியெல்லாம் கொண்டாடின்னு இருக்கோம். வைகாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு 1967 கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் லக்ஷதீபங்கள் கோயில் பிரகாரங்கள்லாம் ஏற்றி பரமேஸ்வரன் வழிபட்டுருக்கா. அந்த காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு இப்போ கோயில்களில் ஏற்றுறதில்லை. ஆனாலும் இப்போ குளத்தில் ஒரு 15 வருஷமாக நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ தீபங்கள் வச்சு பரமேஸ்வரனை வழிபடுறோம். அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் விடாமல் பண்ணணும். அதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கோவிலில் பௌர்ணமி, அதுக்கு அடுத்து 2 நாட்கள் நம்ம ஏற்றின்னு இருக்கோம். அதில் இது முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து எல்லா அகல்களையும் அடக்கி ஒரு நாள் செட்டேட் பண்ணிவிடுவோம். அடுத்த நாள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு எல்லோரும் எண்ணெயை விட்டுட்டு ஒரு 15 பேர் வந்து முதல்ல அதை ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் 25 பேர் கொண்டவர் மொத்தமாக ஏற்றுவோம். இது ஏற்றுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 அகல்கள் போட்டு நம்ம ஏற்றுறோம். பிற்காலத்தில் நிறையா வரணும்னு ஆசைப்படுறோம். வழக்கமாக சபாக்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளை தனித்தனியாக மேடையில் கண்டு ரசித்திருக்கிறோம்.
முதல் முறையாக சபாக்களை வழிநடத்துகின்றவர்களெல்லாம் ஒரே மேடையில் காட்டுகிறோம். திரு ஏ எஸ் ராஜா அவர்கள் பட்டு அந்தஸ்தத்தை அணிவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். சரிங்க பாருங்க, கோலி வரைக்கும் எல்லாரும் செஞ்சுரி அடிச்சு பார்த்துருக்கோம். சத்தியமா சொல்றேன், நம்மள எல்லாருக்கும் செஞ்சுரி வாழ்க்கை நம்ம பார்த்ததே கே எஸ் நாராயணன் சார் வந்து பெருமையோடு சொன்னேன். வேற யாரும் செஞ்சுரி வாழ்க்கை பார்த்ததே கிடையாது. வாழை பார்க்க போறோமான்றது எனக்கு தெரியாது. என் அப்பா உயிரோடு இருந்திருந்தா அடுத்த வருஷம் அவர் 100 ஆயிருப்பார். அதுலயும் ஒரு செய்தி இருப்பாரு. நம்ம லைஃப்ல சில இன்சூரன்ஸ் எல்லாம் மறக்க முடியாத இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மொத்தத்தில் லைஃப் எப்படி இருக்கு, எனக்கு முதல் முதலாக நாடகம் நடித்தது, முதல் முதல்ல எங்கள் அப்பாவை ஸ்டேஜில் பார்த்தது, முதல் முதலே சுதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நியூஸ் தெரிஞ்ச உடனே ஒரு சின்ன சந்தோஷங்களுக்கு வருத்தம் இருந்தது. குழந்தை பிறந்தது, நம்ம ஃபஸ்ட்டு சைன் மதுவந்தி பிறந்தது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கப்பு ட்ராமா காலாயிரு, இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் வந்து ஒரு 10 நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். நானும் அந்த மாதிரி ஒரு 10 செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இன்னைக்கு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அந்த 10 ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் திஸ், இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த 100 வயசு இளைஞர்கிட்ட வாய்ப்பு வாங்குறோம், ஆசீர்வாதம் வாங்குறோம். திஸ் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட். என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே எவ்வளவோ ஃபங்க்ஷன் அங்கே நடந்தது, இது நேரு ஸ்டேடியம்ல நடத்தப்பட வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 வருஷம் நம்மளை ஏமாத்துறவங்க தான் அங்கே ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. நிறையா நம்மளை என்டர்டெயின் பண்ணவர், அதுவும் அவருடைய வாழ்க்கை எனக்கு, நான் வந்து என்ன அவர் வந்து சின்ன அரமை பேண்ட்லேருந்து பார்த்துருக்கேன், ப்ராபபிளி ட்ரெஸ் இல்லாத பீரியட்லேருந்து கூட அவர் என்னை பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ சீனியர் ட்ராமாட்டிஸ்ட், எங்கள் அப்பா கிட்ட அவர் நிறையா வருவார் கன்சல்டேஷன், ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பா. பட் நான் பார்த்த வரைக்கும் அவர் நாடகம் 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 நாடகம், அந்த நாடகத்து மேலே உள்ள வெறி இன்னி வரைக்கும் போல பாருங்கள். ஸ்டேஜில் பர்ஃபெக்டாக எத்தனை பேர் சார், 66 வயசு நமக்கே நடக்க முடியல ஸ்டேஜில் சம்திங். என்ன தீர்க்கமாக வந்து கொடுத்த எக்ஸ்பிரஷன் வேறு கொடுத்துட்டு போகிறார். பிள்ளையை பார்க்க உடனே பாஷன் கட்டிக்கிறாங்க. தட் ஷோஸ் இஸ் இன்வால்மெண்ட். தட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி ஈவெண்ட். இது வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸில் பெருசாக சொல்லு, பிகாஸ் இன்னொரு ஜெனரேஷன் நம்ம இப்படி ஒரு 100 வயசில் ஒரு கலைஞரை பார்க்க போகிறோமாங்கிறது ரொம்ப டவுட். டெஃபினட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி வெளியில் அதான் சொல்லியிருந்தேன், யாராவது இன்றைக்கி அவர்கிட்ட வந்து பேசியிருந்தான்னு வச்சுருக்கோம், சார் இன்றைக்கி டெம்பரேச்சர் வெளில போகாதீங்க, 105 போட பிரிய 105 நானே 100 போட்டான்னு வருது. அண்ட் அவருடைய சிம்பிளிசிட்டி இஸ் சம்திங் ஃபண்டாஸ்டிக். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கடந்த 20 வருஷமாக நாங்கள் பாரத் கலாச்சார செக்ரட்டரியாக இருக்கேன். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கலாநிலையம் ட்ராமா போர்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் கலாநிலையம் எங்களுக்கெல்லாம் கட்டப்படுது, நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்த ட்ரூப்ஸ் அது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த புது நாடகத்தை அவர் இனாகரேட் பண்ண போறச்சு. அவர் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணுவார். இந்த பார்த்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நாகராஜன் ஃபோன் பண்ணல, கலாநிலையம் சார்பாக ஃபோன் பண்ணுறேன், ஒரு நல்ல ட்ராமா இனாகரேட் பண்ண போகிறோம். என் பையன் சுந்தர் அதை பிரமாதமாக எழுதிருக்கான். அங்கே மட்டும் தந்தையோட பாசம் கொஞ்சம் வரும். நீ உங்கள் அப்பாவை அந்த அப்பாவை அதுக்கு கண்டிப்பாக எப்படியாக இதுதான் அப்பா Thank you very much.